வணக்கம் நண்பர்களே, இது ஒரு உண்மை சம்பவம். இந்த உண்மை சம்பவத்தை நீங்கள் அவசியம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த சம்பவம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா, தஞ்சாவூரில் ஒரு பேருந்தில், அதாவது வந்து அந்த பேருந்தோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா TN55N0052 அப்படின்ற ஒரு எண்ணை கொண்ட ஒரு அரசு பேருந்து. அது கிட்டத்தட்ட கரெக்டாக 8:45 பயணிகளை, அதாவது வந்து ஒரு 10 பேர் தான் இருப்பாங்கன்னு வச்சிங்களேன், அவங்கள ஏற்றிக்கிட்டு தஞ்சாவூர்லேருந்து தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து புதுக்கோட்டைக்கு வந்து அந்த பஸ்ஸு பயணிக்குது. தஞ்சாவூர் டு புதுக்கோட்டை, தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அந்த பஸ்ஸு புறப்பட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா, புனல் குளத்தில் 2 பயணிகளை இறக்கி விட்டுடுறாங்க. இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த பஸ்ஸு மூவ் ஆகுது. டிரைவர் கண்டக்டர் 2 பேருமே காக்கி சட்டை தான் போட்டிருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா காரசாரமாக ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. டிக்கெட் எல்லாம் போட்டு முடிச்சுட்டு டிரைவரும் கண்டக்டரும் ஏதோ பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது அவங்களோட பேச்செல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, அவங்க ஏதோ பேசிட்டு போகிறாங்க, அவங்க தொழில் சம்மந்தமாக அப்படின்னு சொல்லிட்டு பயணம். அந்த பஸ்ஸு வந்து போயிட்டே இருக்குது. தொடர்ந்து அந்த பஸ்ஸு போயிட்டே இருக்கும்போது அடுத்த ஸ்டாப்பான கந்தர்வ கோட்டையில் வந்து நிற்கிது. கந்தர்வ கோட்டையில் நிற்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பழைய நைட்டியை போட்டுக்கிட்டு ஒரே ஒரு துண்டு, ஷால் கூட இல்லை அந்த பழைய நைட்டிக்கு போடுறதுக்கு, ஒரே ஒரு துண்டை வந்து மாறாப்பாக ஒரு போட்டபடி ஒரு பொண்ணும், அப்புறம் அந்த பொண்ணு கூட ஒரு நடுத்தர வயசு பையனும் ஏறுறாங்க அந்த கந்தர்வ கோட்டை ஸ்டாப்பில். சரின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் ஏறினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த ரெண்டு பேருமே ஒருத்தர் பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போது அங்கேருந்த ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னு சொல்லிட்டு வந்து, நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் அழுவுறீங்க பஸ்ஸில் ஏறுறதுலேருந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து பதிலே சொல்லலை. எனக்கு மறுபடியும் மனசு கேட்கவே இல்லை. மறுபடியும் வந்து கொஞ்சம் தாழ்வாகவே கேட்குறேன், அதாவது வந்து, இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் ஏறந்துலேருந்து நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் முகஞ்ச பார்த்துக்கிட்டு அழுதுகிட்டே வரீங்க, ஏதாவது பிரச்சனையா, ஏதாவது சொல்லுங்கள், நீங்கள் ஏன் அழுதுகிட்டே வரீங்க பஸ்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. ஸோ இப்போ கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இல்லைங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு நாளாக சண்டை, நான் பேசலைன்னு சொல்லிட்டு ஏதோ காஞ்சிரான் இலைய தின்னுட்டாருன்னு சொல்லிட்டு ஓன்னு கதறி அந்த பொண்ணு அழுவுது. என்னடா சொல்லிட்டு வந்து பார்த்தா அமைதியாக ஏறிருக்காங்க அழுதுகிட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா, அந்த பையன் உசுருக்கு போராடிட்டு இருக்கான் போல. இது தெரியாமல் பஸ்ஸில் உள்ள எல்லோரும் அந்த பொண்ணை ஏன் அழுகுற ஏன் அழுகுறன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லார் மனசுலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பரிதாபமாக போயிடுச்சு. காஞ்சிரான் இலையா, ஐயோ அது விஷத்துக்கு ஒரு மோசமானதாச்சே, சாப்பிட்டா உயிரை போயிடுமேச்சே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த டிரைவரும் கண்டக்டரும் பேசிகிட்டு இருந்தாங்க இல்லையா, உடனே ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறாரு. உடனே வந்து இந்த பையன்ட்ட விசாரிச்சுட்டு இருக்காங்க அந்த பயணிகள் எல்லாம், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டர் ஓடி வந்து என்னன்னு சொல்லி கேட்குறாரு. கண்டக்டர்கிட்ட இந்த மாதிரி காஞ்சிரான் இலையை அந்த பையன் தின்னுட்டானா, இவங்க ரெண்டு பேத்துக்கும் சண்டையாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல, உடனே வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வர்றாரு. தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்து குடிச்சு அவரை வந்து முழுசாக குடிக்க சொல்லுமா அப்படின்னு சொல்லி, அதை குடிச்சிட்டு முழுசாக குடித்தா கண்டிப்பாக வந்து வாந்தி வந்துடும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாப்புல. உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பயணியும் வந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஏயா பஸ்ஸில் வாந்தி எடுக்க சொல்லி சொல்கிற, பஸ்ஸில் வாந்தி எடுத்தால் நார்மையா, யார் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது, போங்க பேசாமல் அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க பஸ்ஸில் நான் வாந்தி எடுக்குன்னு சொல்லிட்டு. அப்போது அந்த கண்டக்டர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாச்சே இல்லையா, ஏன் ஒரு மனுஷனோட உசுறு போய் துடிச்சிக்கிட்டு இருக்குது, அவனுக்கு போய் உதவல அப்படின்னா உங்களுக்குலாம் உங்கள் மனசெல்லாம் ஈரமே இல்லையா, நீங்களாம் என்ன ஆளுங்கயா, பஸ்ஸில் பயணம் செஞ்சால் செய்யுங்க இல்லாட்டி இறங்குங்கயா, முதல்ல நான் வந்து அந்த பையன் வாந்தி எடுத்தால் கூட நான் க்ளீன் பண்ணிக்கிறேன், உங்களுக்குலாம் என்னையா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டி விட்டுறாப்புல. பஸ்ஸு நார்னா நான் தொடச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனை தண்ணி குடிக்க சொல்கிறாப்புல. அந்த பையனும் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியை நல்லா குடித்து அந்த பையனும் வாந்தியும் எடுத்துட்றான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இருந்தாலும் அந்த பையனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்தா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ் நேராக வந்து ஒரு மருத்துவமனை வளாகத்தில் போய் நிறுத்துறாங்க. இறக்கி விட்டுட்டு பணம் காசு வச்சிருக்கியாமா அப்படின்னு சொல்லிட்டு எதாவது தருட்டுமானு சொல்லி கேட்குறாங்க ஒரு படி மேலே போய் அந்த கண்டக்டர். அதுமாரி இல்லையா, ஒன்றும் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், இது வரைக்கும் கொண்டு வந்து விட்டதுக்கே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பையனை அழைச்சிட்டு போகிறாங்க. இதே மாதிரி வந்து நல்ல மனசுங்க, நல்ல குணம் உள்ளவங்க, டிரைவர் கண்டக்டருங்க இருக்க தான் செய்கிறாங்க. அத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியும் வாந்தி எடுத்துருவோம் கொடுக்காதீங்கன்னு சொல்லியும், ஆனால் அவர் நீங்கள் பயணம் செஞ்சாலும் செய்யுங்க, செய்யாட்டி போங்க, எனக்கு அந்த பையனோட உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி அந்த நல்ல மனுஷன் இந்த மாதிரி ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டு அவங்கள கொண்டு போய் மருத்துவமனையிலையும் சேர்த்துருக்காரு. உண்மையிலுமே அவர் நம்ம பாராட்டணும்ல. இவர் தான் அந்த கண்டக்டர் பேர் வந்து பார்த்திங்கன்னா பரமசிவம். நிச்சயமாக அவருக்கு வந்து நம்ம பாராட்டு தெரிவிச்சே ஆகணும். நம்ம சேனல் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவரை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.